அன்பான தேவதை தொலைக்காட்சிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்வுகளை சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? தீ நட்பு என்ற அதிகாரத்திலிருந்து 814வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். தீவருடைய நட்பு மிக மோசமானது, அதை விட்டு விலக வேண்டும் என்று ஒவ்வொரு குறளிலும் வள்ளுவர் கருத்துக்களை அழகாக சொல்லிக்கொண்டு வருகிறார். இந்த குறள் என்ன சொல்கிறாரு? இந்த தீய நட்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு குதிரையை வச்சு சொல்கிறார். இந்த குதிரை என்ன பண்ணுமா? குதிரைகளில் கூட ஏமாத்துகிற குதிரை இருக்குதுன்றார் வள்ளுவர். எப்படின்னு சொன்னால், போர் நடைபெறாத காலத்திலெல்லாம் போருக்கு தயாராக இருப்பது போல இருந்துவிட்டு, போர் நடக்கின்ற காலத்திலே தன்மேல் அமர்ந்திருப்பவனை கீழே தள்ளிவிட்டு தப்பித்து ஓடுகின்ற அறிவில்லாத குதிரையை போன்றவர்கள், பொருள் தராத போது பிரிந்து செல்லுகின்ற நண்பர்கள் சொல்கிறார். பையன் இருக்கிற வரைக்கும் நண்பனாக இருப்பான், அவனிடத்திலிருந்து எந்த நன்மையும் பெறாத போது அவனை விட்டு விலகிடுவானாம். இதுக்கு ஒரு என்ன உதாரணத்தை சொல்கிறாருனா, என்ன உவமையை சொல்கிறாருன்னா, ஒரு குதிரை இருக்கிறது. அது போர்க்காலம் இல்லாத காலத்தில் போருக்கு தயாராக இருப்பதை போல இருக்கான் அந்த குதிரை. போர் வருகிற பொழுது தன்மேல் அமர்ந்திருப்பவனை கீழே தள்ளிவிட்டு தன் உயிருக்கு ஆபத்து வராமல் தப்பித்து ஓடிவிடுமாம் குதிரை. சில குதிரைகள் அப்படி இருக்குதுன்ற விலங்குகளில் கூட மனிதர்கள் மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய விலங்குகள் இருக்குதுன்றார் வள்ளுவர். அது எதுக்கு உதாரணம் சொல்கிறாருன்னா, நன்மை வருகிற வரையிலும் பழகி கொண்டு இருந்துவிட்டு நண்பர்களிடத்திலே நன்மை கிடைக்காத போது விட்டு விலகிறான் பாருங்க, அவனுக்கே இதை உவமை சொல்கிறார் வள்ளுவர். பாருங்க, குறளை பார்க்கலாம் பாருங்க. அமரகத்து ஆற்றருக்கும் கல்லாமா, அமர்னா போர்க்களம், அமரகத்திலா போர்க்களத்திலே ஆற்று அறுக்கும், அதாவது போர் இல்லாத காலத்திலே ஆற்று, போருக்கு தயாராக இருப்பது போல இருந்துவிட்டு அறுக்கும். போர்க்காலத்திலே சண்டை செய்கின்ற போர்க்களத்திலே தன் மீது அமர்ந்திருக்கிறவனை கீழே தள்ளிவிட்டு, புரட்டை கீழே தள்ளிவிட்டு தன் உயிருக்கு ஆபத்து வராமல் தப்பித்து ஓடிவிடுமாம் குதிரை. ஆற்று அறுக்கும், போர் இல்லாத காலத்திலே போர் செய்வதற்கு தயாராக இருப்பது போல பாவனை காட்டிவிட்டு, போர்க்களத்திற்கு வரும்போது தன்மேல் அமர்ந்திருப்பவர் வீரனை கீழே தள்ளிவிட்டு இது ஓடி போயிடுமா? கல்லாமா, அறிவில்லாத விலங்கு இது குதிரை. அன்னார் அப்படிப்பட்டவர்கள்தான் தமரின் தனிமை தலை. தமர்னா நண்பர். அப்படிப்பட்ட நண்பர்களை நீக்கிவிட்டு தனிமையாக இருப்பதே சிறந்தது. தலைனா சிறந்தது, தனிமை தலை. அன்னார் தமரின், அப்படிப்பட்டவருடைய தமரின் நட்பை விட்டுவிட்டு தனிமையாக இருப்பதே நல்லது. என்ன பொருள்னா, பயன் வருகிற வரையில் பழகிவிட்டு பயன் கிடைக்காத போது விட்டு விலகுகின்ற நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், போர் இல்லாத காலத்திலே போருக்கு தயாராக இருப்பது போல பாவனை காட்டி, போர்க்களத்திற்கு வரும்பொழுது தன்மையில் அமர்ந்திருப்பவனை கீழே தள்ளிவிட்டு ஓடுகின்ற குதிரையை போன்றவர்கள் அந்த சுயநலம் மிக்க நண்பர்கள் என்றார் வள்ளுவர். எனவே அப்படிப்பட்ட நண்பர்களுடைய நட்பை விட தனியாக தனிமையில் இருப்பதே, நட்பு இல்லாமல் தனிமையில் இருப்பதே சிறந்தது என்றார் வள்ளுவர். இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? அமரகத்து ஆற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை. இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? Solitude is preferable to the society of those who resemble the untrained horses which throw down their riders in the field of battle. அன்பான தேவனை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.